ஹே ஹாய், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஆஃபர்ஸ் ஜோன். இது ஆஃபர்ஸ் கவரே தனி சேனல். இந்த வீடியோவில் நம்ம மூணு ஆஃபர் அப்டேட் தாங்க பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி என்னோட மைக் சரியில்லை, டேரெக்டாக மொபைலில் தான் ரெக்கார்ட் ஆகுது. ஸோ வாய்ஸ் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்ததுதான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? இப்போ மூணு ஆஃபரில் ரொம்ப முக்கியமான ஆஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐஃபோனோட 30,000 சம்திங் ப்ரைஸில் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை பற்றி பார்க்கலாம். அதே மாதிரி ஃப்ளிப்கார்ட்ல நிறைய டிவி ஆஃபர்ஸ் கொண்டு வந்திருந்தாங்க. அது போக ஃப்ளிப்கார்ட்ல ப்ரைஸ் லாக் ஆஃபர் அப்படின்ற பேரில் இந்த ஐஃபோன்ஸ் எல்லாம் பாருங்க என்ன ப்ரைஸில் இருந்து. ஸோ இன்னும் அதில் ஒரு ஆஃபர் கொண்டு வந்துருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் இருக்க போகுது. ஃபர்ஸ்ட்டு ஐஃபோனோட 30, இதுதான் இந்த வருஷத்தோட பெரிய ஆஃபர் அப்படின்ற மாதிரி சொல்லி அமேசான் அதை ரிவீல் பண்ணிட்டாங்க. ஸோ என்ன ப்ரைஸில் இருக்க போகுதோ அவங்க சொல்லியிருக்காங்கன்னா, முதல்ல ஒரு 3 போட்டு அதுக்கு ஒரு 2 டேஷ் போட்டு 9 போட்டுருந்தாங்க. அதாவது 39,999 வரும். சில சமயங்கள்ல கொஞ்சம் கம்மியாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரி, இந்த ப்ரைஸ் எப்படி கம்மியாக போகுது அப்படின்றதையும் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ போன உடனே இந்த ப்ரைஸில் அந்த மொபைலாக வாங்க முடிய போகிறதில்லை, ஆக்சுவலி அமேசானும் கூட பெட்டாக போகிறதில்லை. ஸோ இதுக்கு அவங்க என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்த்துனா, ஃபஸ்ட்டு இப்போ இந்த மொபைலோட ப்ரைஸ் 52,500 இருக்குது. அதுலேருந்து கம்மி பண்ணி ஒரு 45-47 ப்ரைஸ் முன்னாடி இந்த மொபைல் எடுத்து வருவாங்க. ஸோ இது தவிர அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஃபர் இருக்க போகுது. மேக்ஸ் 2,500 பேங்க் ஆஃபர் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஒரு கோடு போட்டு 500 அப்படின்னு காமிச்சிருக்காங்க. ஸோ நான் 2,500 அட்ஜஸ்ட் பண்ணுறேங்க. ஸோ இது தவிர ஏதாவது மொபைல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்றதுக்காக எக்ஸ்ட்ரா ஒரு ஆஃபர். ஸோ இது எல்லாத்தையும் கழிச்சிட்டு தான் அவங்க வந்து உங்களுக்காக ஒரு ஆஃபரை தராங்க. ஸோ அதனால 40,000 கீழே இந்த மொபைல் வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது சூப்பரான நீங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக அந்த எக்ஸ்சேஞ்ச் இல்லாமல் பார்த்தா கூட இந்த ஐஃபோன் தாண்டினா உங்களால் ஒரு 45,000 ப்ரைஸ்க்குள்ளே வாங்க முடியும். ஸோ இது ஒரு தரமான டீல் தான். அமேசானில் நினைவு பண்ண உடனே நான் வந்து நேற்றே அவரோட டெலகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணிட்டேன். கண்டிப்பாக டெலகிராம் சேனலில் இருக்குதுன்னு தெரிஞ்சிருக்கும். இல்லை அப்படின்னா லிங்க் இல்லை டிஸ்கிரிப்ஷன்ல இருந்து டெலகிராம் அப்புறம் வாட்ஸ்அப் சேனல் லிங்க் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படி இருந்தால் டெலகிராமில் போயிட்டு ஆஃபர்ஸ் 2020 அப்படின்னு சர்ச் பண்ணி பாருங்க. 176,000 பிளஸ் மெம்பர்ஸ் இருக்கிற நம்ம சேனல்ல எக்கச்சக்கமாக நீ ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்க, பிடிச்சா கண்டினியூ பண்ணுங்க. இப்போ 2nd ஆஃபர், அந்த ப்ரைஸ் லாக் ஆஃபர், ப்ரைஸ் லாக் சேல் அப்படின்ற பேரில் ஃப்ளிப்கார்ட் பெருசாக செக் பண்ண பார்க்குறாங்க. ஒரு வேலை டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னா தனி வீடியோ இருக்குது உங்களோட மெயின் சேனலில், லிங்க் ஐபட்டன் கொடுக்குறேன். ஸோ இங்கே நீங்கள் வந்து 1,000 அல்லது 2,000 கொடுத்து ஒரு மொபைலாக ப்ரீ புக் பண்ணணும். இப்படி ப்ரீ புக் பண்ணிட்டீங்கன்னா அந்த மொபைல் உங்களுக்கு தான் அப்படின்றது கன்ஃபார்ம் ஆயிடும். ஆனால் இதுவரைக்குமே ஐஃபோன்ஸ்க்கு ப்ரைஸை லிமிட் பண்ணவே இல்லை, அதாவது ஆஃபர் ப்ரைஸ் என்ன அப்படின்னு சொல்லவே இல்லை. சொன்னாமையே அந்த மொபைல் நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்றத ஒரு 2,000 தந்து கன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் நான் ஐஃபோனோட விலையை அதிகப்படுத்திட்டோம் அப்படின்றதுக்காக என் 2,000 திரும்பி தான் கேட்டால் நான் தர மாட்டோம் அப்படின்றத சொல்லியே ஃப்ளிப்கார்ட் வசூல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால நீங்கள் வந்து ப்ரைஸ் லாக் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மொபைல் கண்டிப்பாக வாங்குவீங்களா? ஒருவேளை அதிக ப்ரைஸ் வந்தாலும் பரவாயில்லையா அப்படின்றதெல்லாம் பார்த்து வாங்கிக்கோங்க. லிங்க்கை வேணா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. அடுத்து டிவி ஆஃபர்ஸ், இதில் தான் நான் தார் வாங்கின ஆஃபர்ஸை பார்த்தேன். ஆமாங்க, 55-inch டிவி கூட நான் 28,500 கொண்டு வாங்கினா. ஸோ எல்லாமே ஸ்க்ரீனில் 1:1 காமிக்கிறேன் பாருங்க. ஸோ இங்கே கம்மி ப்ரைஸ் டிவிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். உதாரணத்துக்கு ஐஃபால்கனோட 32-inch டிவி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் 7,200 ப்ரைஸில் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு தரமான டீல். ஏன்னா இதனோட ரெகுலர் ப்ரைஸை இப்போ பாருங்கள், 8,000 அப்படின்றது இருக்குது, அதுவும் ஆஃபர்னால். ஸோ இது சில சமயங்களில் 10-12,000 வரைக்குமே நான் பார்த்துருக்கேங்க. ஸோ அதனால் இது வந்து ஒரு சூப்பரான டீல். அதே மாதிரி சென்ஸ் அப்படின்ற டிவி எடுத்தீங்க அப்படின்னா உங்களால் 6,300 அப்படின்ற ப்ரைஸ்க்கே வாங்க முடியும். கோடாக் டிவி எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களால் 5,849 ப்ரைஸ்க்கே வாங்க முடியுங்க. இதுவே எம்ஐ டிவி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19,000 ப்ரைஸில் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்க தொசிபாவோ மோட்டரோவோ போறீங்க அப்படின்னா ஒரு 17,000-17,500 பிரைஸ்ல உங்களால வாங்க முடியுதுங்க. ஸோ இது தவிர ரொம்ப நான் பார்த்து ஆச்சரியப்பட்ட டீல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதாங்க. ஆமாம், TCL கம்பெனியோட 65-inch 4K டிவி. அதாவது 65-inch டிவி எப்பவுமே ரேட்டு ஹையாக இருக்கும், ஆனால் இவங்க வெறும் 35,000 ப்ரைஸ்க்குள்ளே தரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னை பொறுத்தவரைக்கும் என்னடா இது இவ்வளோ கம்மியாக தராங்க அப்படின்ற மாதிரி இருந்ததுங்க. இதுவே எனக்கு கம்மி ப்ரைஸில் 55-inch டிவி வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ப்ளூ பந்தோட 55-inch டிவி 22,500 வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது தவிர அமேசானில் ரெட்மியோட டிவி, எம்ஐயோட டிவி, ரியல்மியோட டிவி, அது போக ஏசரோட டிவி, இது எல்லாமே நம்ம வந்து கம்மி பிரைஸில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இப்போ வேற மோட்டர்லாவும் போட்டி போடுறாங்க. ஸோ எல்லா டிவிஸுமே வந்து, அதாவது 55-inch டிவிஸுமே நமக்கு 25,000 ப்ரைஸ்க்குள்ளே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இதெல்லாம் வந்து சேல் ஆரம்பித்த உடனே வந்துடுங்க, அதாவது நைட்டு 12 ஸ்டார்ட் ஆயிரும். அதையும் நம்மளோட டெலகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணிடுவேன். நீங்கள் காலையில் வாங்கிக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட விலை ஏறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா போன டைம் அதுதான்
இருந்தது. ஸோ அதனால் ஏதாவது வாங்கணும்னு நினச்சிங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நைட் 12 மணிக்கு வாங்கிடுங்க, அதுதான் பெட்டருங்க. அதே மாதிரி ப்ளஸ் மெம்பர்ஷிப்பில் இருக்கீங்களானும் உங்களுக்கு 12 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த உடனே நீங்கள் டிவிலாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சூப்பரான ஆஃபரில் பை பண்ணியிருக்க முடியும். அடுத்து இங்கே வந்து ஐஃபால்கன் புதுசாக ட்ரை பண்ணுறாங்க. 55-inch டிவி 25,000 ரூபா கீழே தான் எட்டு வருவாங்க. ஆனால் இந்த டைம் 28,000 ரூபா ப்ரைஸில் நீங்கள் வந்து எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த 3,000 ரூபா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கூப்பன் மாதிரி அப்படின்னு வச்சுக்கலாம். ஏன்னா வந்து லக்ஸரி கப்பல் ட்ரிப்பை கொடுக்க போகிறாங்களாம் மாலத்தீவுக்கு. ஸோ அதுக்காக வந்து யாரையா ஒருத்தர செலக்ட் பண்ணுவாங்க, கண்டிப்பாக நாம செலக்ட் ஆக மாட்டோம். இது 25,000 ரூபாய்க்கே தந்திருக்கலாம், இருந்தாலும் என்ன பண்ண, இந்த மாதிரி டிவி ஆஃபர்ஸ் இருக்குது. சரி, குவாலிட்டி டிவிஸ் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் 30,000 ரூபா ப்ரைஸ் செக்மெண்ட்குள்ளேயே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அது தவிர நிறைய குவாலிட்டி டிவிஸும் இந்த ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்கங்க. ஸோ மோட்டோலா டிவியாக இருக்கட்டும், சாம்சங்கோட டிவியாக இருக்கட்டும், தாம்சனோட டிவிலாம் 30,000 ரூபா ப்ரைஸுக்கு தான் வருது அப்படின்ற மாதிரி கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க. ஸோ இது எல்லாமே ஒரு தரமான டீலாக இருக்கும். சரி, இது தவிர வேறு ஆஃபர் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குங்க. ஆனால் இப்போதைக்கு அவங்க இதை தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் வரும், என்ன இதெல்லாம் கார்டு ஆஃபரோட சேர்த்தா அப்படின்னா, ஆமாங்க கண்டிப்பாக மேலே ஒரு ஸ்டார் போட்டிருக்காங்களா அதை கவனிங்க, அது வந்துருச்சு அப்படின்னாலே கார்டு ஆஃபரோட சேர்த்து அப்படின்றதா அர்த்தம். ஸோ அதனால் கார்டு இருந்தால் மட்டும்தான் இந்த ஆஃபர்லாம் யூஸ் பண்ண முடியும். ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஆக்டிவாக கார்டை ரெடி பண்ணுவீங்க, நானும் அதை தான் பண்ணுவேன். ஸோ அதனால் வந்து ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்டு பாருங்கங்க. இதுதான் டிவி ஆஃபர்ஸ். டிவி ஆஃபர்ஸ் தவிர அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு ஆஃபர்ஸும் இருக்குது. உதாரணத்துக்கு 1.5 டன் ஏசி 25,000 ரூபா ப்ரைஸ் செக்மெண்ட்டில் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. மிக்சர் கிரைண்டர் 800 ரூபாய்க்குலாம் வந்துருதுங்க. இது தவிரவும் ஃப்ரிட்ஜ், ஏசி, வாஷிங் மிஷின் போல் நிறைய ப்ராடக்ட்ஸ்க்கு தரமான ஆஃபர் இருக்க தான் செய்யுது. எல்லாமே வந்து நான் நம்மளோட டெலகிராம் சேனலில் உங்களுக்கு ஆஃபர் கொடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ இங்கே வந்து நிறையத்துக்கு வந்து ப்ரைஸ் ரிவீல் பண்ணலாம். ஆனால் நம்ம டெலகிராம் சேனலில் வரும்போது என்ன ப்ரைஸ் அப்படின்றத சேர்த்தே வந்துடும். ஸோ அதனால் வந்து உங்களால் எல்லா ப்ரைஸையும் தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ப்ராடக்ட்ஸை வாங்கிக்க வசதியாக இருக்குங்க. அவ்வளோனால இந்த மூணு ஆஃபரோட அப்டேட் தான் நான் இன்னைக்கு கொடுக்கணும்னு நினச்சேன். ஸோ இது தவிர நிறைய அப்டேட் இருக்குது, வீடியோ உண்மையாக பண்ணவே முடியல. எதுக்கு தான் நான் வீடியோ பண்ணுறது சொல்லுங்கள், எனக்கு டைம் எடுக்க மாட்டேங்குது, ஒரு சில வீடியோஸ் தான் மேக் பண்ண முடியும். ஸோ அதனால் டெலகிராம் ஜாயின் பண்ணிக்கோங்க, எல்லாத்துக்கான அப்டேட்ஸும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சீக்கிரமாக தர ட்ரை பண்ணுவேன். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். வேறு ஒரு நல்ல வீடியோட, அதாவது நல்ல ஆஃபர் வீடியோட உங்களை வந்து பார்க்குறேன்.